ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசியில் நியூவாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 29/5/2019 கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிளி என்ஜினியர்ஸ்க்கு இது நிறைய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னே சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் சிவில் டிபார்ட்மெண்ட் முடித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் ஹை லெவல் போஸ்டிங்கில் தான், நல்ல பேமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 28 June 2019. ஸோ டோட்டலாக ஒரு 10 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர். ஸோ மொத்தம் 12 வேகன்சிஸ், 10+2. அதே போல் அசிஸ்டன்ட் என்ஜினியருக்கு 93+1, அதாவது 94 வேகன்சிஸ். த அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு ஸ்டார்டிங் சேலரி 15,600 மேக்ஸிமம் 1,77,500 வரைக்கும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் சிவில் வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் 120 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில் பில்டிங் பிடபிள்யூடியில் 73 வேகன்சிஸ். அசிஸ்டன்ட் என்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு 13 வேகன்சிஸ் இருக்குது. அதே போல் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்துக்கு 26 வேகன்சிஸ். அசிஸ்டன்ட் என்ஜினியர் சிவிலுக்கு 123 வேகன்சிஸ். அசிஸ்டன்ட் என்ஜினியர் ஃபிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 3 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் அசிஸ்டன்ட் என்ஜினியரிங் சிவில் 2 வேகன்சிஸ். ஜூனியர் ஆர்கிடெக்டுக்கு 15 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் கிரேட் பே ஸ்டார்டிங் 9,300 34,800+ கிரேட் பே. அண்டு லெவல் வந்து பார்த்திங்கன்னா 20 37,300 119,500 வரைக்கும் நமக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல பேக்கேஜ்னே சொல்லலாம் இது. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸில் ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு 10 வேகன்சிஸ் இருக்குன்னா, ஸோ அது ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இத்தனை வேகன்சிஸ் கண்டிப்பாக இதை இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகன்சிஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் எல்லா வேகன்சிஸ்க்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் என்ஜினியரிங் சிவில் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் என்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் பிடபிள்யூக்கு 13 வேகன்சிஸ் ஒவ்வொரு கேட்டகரியிலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோல் எல்லா கேட்டகரியிலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது 29/5/2019. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 28/6/2019, அதாவது ஜூன் 28 இதை ஃபினிஷ் பண்ணிடணும். அண்டு பேமெண்ட்டுக்கு ஒரு 2 எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. 36/2019 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேட் ஆஃப் எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா 10/8/2019 ஃபோர்னூன் அண்ட் ஆஃப்டர்நூன் ரெண்டு செஷனுமே நடக்குது. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா மார்னிங் செஷனும், பேப்பர் 2 ஆஃப்டர்நூன் செஷன். ஃபோர்னூன் செஷன் ஸ்டார்டிங் எக்ஸாம் டைம் 10 AM to 1 PM அண்ட் பேப்பர் 2 2:30 to 4:30 PM. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் 1 வந்து எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்னா எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் வரும், இல்லை சிவில் இன்ஜினியரிங்கும் சிவில் டிபார்ட்மெண்ட். ஸோ எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேப்பர் இருக்கும். செகண்ட் பேப்பர் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 100 அந்த 100 வந்து 75 வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட், மீது இருக்கிற அந்த இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம், மீதி இருக்கிற அந்த எபிலிட்டி ஆப்டிடியூட் வந்து 10th SSLC குவாலிஃபிகேஷன் அந்த ஸ்டாண்டர்டில் தான் நமக்கு வச்சுருக்காங்க 25 கொஸ்டின்ஸு. ஸோ இது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி தவிர மற்றவங்க எல்லாருக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் 39 இயர்ஸ். எப்போ அப்படின்னா 1/7/2019 அன்னைக்கு அவங்களுக்கு 39 க்ராஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அதே போல் 30 ஃபார் அதர் தென் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு 30 க்ராஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இது ஜென்ரல் கேட்டகரி. இதே ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க இன்கேஸ் அவங்க டிசபிலிட்டியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 வரைக்கும் அவங்க எழுதிக்கலாம். அதே போல் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கிறவங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 48 வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு கம்பல்சரி டிகிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அண்டு இதோடு சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அவங்களுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது
must have had experience, practical experience in large electricity supply undertakings at the Tamil Nadu Electricity Board, including experience in the design office for a period not less than 3 years. ஸோ கண்டிப்பாக 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதில் இருக்கணும்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள் வித் டிகிரியோட. ஸோ மற்றவங்க அப்ளை பண்ண முடியாது. தென் அசிஸ்டண்ட் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பார்க்கலாம். இதில் வந்து ரெண்டு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா பிஇ அக்ரிகல்ச்சர், பிடெக் அக்ரிகல்ச்சரல், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இன்கேஸ் இதில் அவங்களுக்கு தேவையான கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னா பிஇ மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அவங்களும் எலிஜிபிள். பட் இவங்களுக்கு இவங்க இந்த கேட்டகரியில் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மட்டும்தான் இந்த கேட்டகரி அவங்க சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வாட்டர் ரிசோர்ஸஸ்க்கு அண்ட் அட் தி சேம் டைம் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பில்டிங் பிடபிள்யூடிக்கும் சிவில் இன்ஜினியரிங் தான் தேவைப்படுறாங்க. அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பிஇயில், அண்டு சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். இது ரெண்டு முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் இவங்க இன்ஜினியரிங் முடிக்கல அப்படின்னா செக்ஷன் ஏ அண்ட் பின்னு இன்ஸ்டியூஷன் எக்ஸாமினேஷன் இருக்குது, அதாவது சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்த்து அவங்களுக்கு they have to finish the experience, அதாவது less than 1 year experience, surveying training, practical trainingல experience இருக்கணும். and இதில் PWDயில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு less than 1 year experience இருக்கணும். அப்படி இல்லைன்னா the Institute of Engineering கிண்டி, College of Engineering கிண்டி, அதாவது LCEல கிண்டிலேயோ இல்லை LCE டிப்ளமோ அவார்டட் பை த ஸ்டேட் போர்ட்லேயோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஈஸியும் அப்ளை பண்ணலாம், ட்ரிப்ளியும் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் அவங்க இல்லைன்னா செஷன் ஏ அண்ட் பி இன்ஸ்டியூட் எக்ஸாமில் அவங்க எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்டில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். இதில் மெக்கானிக்கல் அப்படி இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க எல்லாமே இதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் ஹைவேஸ் இன்ஜினியரிங் சர்வீஸில் கம்பல்சரி அவங்களுக்கு சிவில் டிபார்ட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க, டிகிரி இன் சிவில் டிபார்ட்மெண்ட். சிவில் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் இல்லை அப்படின்னா செக்ஷன் ஏ அண்ட் பியில் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும் அந்த இன்ஸ்டியூட் எக்ஸாமில். நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில். மோஸ்ட்லி இது சிவில் டிபார்ட்மெண்ட்டு தான் அவங்களுக்கு கேட்குறாங்க. சிவில் டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா செக்ஷன் ஏ அண்ட் பி அதாவது ஏஎம்ஐயில் அவங்க சிவில் இன்ஜினியரிங் டி பிரான்ச்சில் அவங்க பாஸ் பண்ணது இல்லாமல் லெஸ் தென் 1 இயர் கண்டிப்பாக 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வேணும்னு கேட்குறாங்க. அந்த ட்ரைனிங் முடிச்சிருந்தால் தான் இவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாவே அவங்க இதுக்கு எலிஜிபிள். அடுத்து அசிஸ்டன்ட் என்ஜினியர் இன் சிவில் டிபார்ட்மெண்ட் மேரிடைம் போர்டில் அவங்களுக்கு இன்ஜினியரிங் பிஇ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா செஷன் ஏ அண்ட் பியில் அந்த இன்ஸ்டியூட் எக்ஸாம் பாஸ் பண்ணது இல்லாமல் மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கெயின் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜூனியர் ஆர்கிடெக். ஜூனியர் ஆர்கிடெக்கு அவங்க எனி ஏதாவது டிகிரி இன் ஆர்கிடெக்சர் இன் எனி யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ்டு பை த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். ஸோ அது முடிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் டிகிரியில் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும். ஸோ இல்லைன்னா பிஎஸ்சி ஆர்கிடெக்சர் கூட முடிச்சிருக்கலாம், அவங்க கூட எலிஜிபிள் தான் இதுக்கு. அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் அவார்டட் பை ஜேஜே ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் பாம்பே ஆர் பை கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா, இதில் முடித்தவங்களும் ஜூனியர் ஆர்கிடெக்ட்க்கு எலிஜிபிலிட்டி தான். ஸோ இது இப்போ நம்ம பார்த்தது வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாண்டர்ட் 3 கொடுத்துருக்காங்க, சிலதில் ஸ்டாண்டர்ட் 2 கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சருக்கு. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். தென் ஃபீஸ், ஃபீஸ் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். இது வரைக்கும் நான் டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ணதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். அப்படின்னா கம்பல்சரி 150 ருபீஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஃபீஸ் தனியாக 200 பே பண்ணணும்.
இது ஜென்ரல் கேட்டகரி. இன்கேஸ் எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது மட்டுமே போதும். ஸோ இதில் எக்ஸப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் எக்ஸப்ஷன்ஸ், எக்ஸாம் ஃபீஸே கிடையாது. அதே போல் டிசபிலிட்டி பர்சன்ஸ், அதே போல் விடோஸ் இவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபுல் எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பிசி கேட்டகரி, பிசி முஸ்லீம்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 times வரைக்கும் ஃப்ரீயாக அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க 2 chances அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு எந்த பேமெண்ட் பார்த்திங்கன்னா அவங்க 2 times யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் எக்ஸாம் ஃபீஸ் 2 modes இருக்குது, ஆன்லைன் மோட், ஆஃப்லைன் மோட். ஆன்லைன் மோடில் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு மூலமாக நம்ம பே பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லைனா HDFC பேங்க்கில் நமக்கு சலான் கொடுப்பாங்க, அந்த சலானை ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் கம்பல்சரி டிமாண்ட் டிராஃப்டோ இல்லை போஸ்டல் ஆர்டரோ அவைலபிள் கிடையாது, இட்ஸ் நாட் அக்செப்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆஃப்லைன் மோட் இருக்கிறவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா HDFC பேங்க்கில் சலான் எடுத்து அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். தென் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அப்ஜெக்டிவ் டைப் அண்ட் ஓரல் டெஸ்ட்டுன்னு 2 இருக்குது. இதில் பேப்பர் 1 பேப்பர் 2 பார்த்தோம். பேப்பர் 1 வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 posts இருக்குது. 10 posts 9 categories இருக்காங்க. இந்த 9 categories நமக்கு ஃபஸ்ட் பேப்பர் 3 hours நடக்கும். 3 hours 300 questions கேட்பாங்க. And second paper afternoon நடக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டோட்டலாக 100 marks. இந்த 100 marks ரெண்டாக ஸ்ப்ரிட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் 75 questions, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் 25 questions, ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா SSLC ஸ்டாண்டர்ட். ஸோ 2 hours 200 questions. அண்ட் இன்டர்வியூவில் உங்களுக்கு 70 marks இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு 570 marks. இந்த 570 marks எப்படி நம்ம மார்க் எடுக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு ஜாப் கிடைக்கும். தென் சென்டர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எந்த சென்டரில் இருக்கீங்க நியர்பை பார்த்துட்டு அந்த கோடை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதாவது 20% ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா PSTM, அதாவது பர்சன் ஸ்டடின்னு தமிழ் மீடியம், அவங்களுக்கு 20% வரைக்கும் ரிசர்வேஷன் உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் ரிசர்வேஷன் டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு வந்து 4% வரைக்கும் டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமானது நம்ம எங்கே அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா TNPSC www.tnpsc.gov.in அப்படின்னா www.tnpsc.exams.net அப்படின்னா www.tnpsc.exams.in இந்த வெப்சைட்ஸில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். Thank you and all the very best.